हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर यूट्यूब चैनल ऑटो इनोवेटर्स। இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறங்க। என்னன்னு கேக்குறீங்களா? அதாங்க Revolt RV 400। இப்போ மார்க்கெட்லயே ட்ரெண்டிங்கான ஒரு பைக் பாத்தீங்கன்னா அந்த பைக் தான். இந்த பைக்கை நாம இன்னைக்கு ஃபுல்லா ஓட்டி பார்த்துட்டு இந்த பைக்ல இருக்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் பத்தி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பரா ஸ்டைலா இருக்கு. எல்இடி ப்ரொஜெக்ஷன், ஹை பீம் அண்ட் லோ பீம், 40 வாட்ஸ் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது 70% ஆஃப் பேட்டரி சேவிங்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா டே டைம் ரன்னிங் லைட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க வித் சில்வர் ஃபினிஷ். இது கூடவே சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு இந்த பைக்ல. ஃப்ரண்ட் சைட்லயும் டிஸ்க் இருக்கு, ரியர் சைட்லயும் டிஸ்க் இருக்கு. 240mm டிஸ்க் பிளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் டியூவல் கேலிப்பர் பிரேக்கிங்கும், ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேலிப்பர் பிரேக்கிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பைக்கில். அதுக்கேற்ற மாதிரி டயர் செலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் நைலான் கிரிப் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து 90x80, ரியர் சைடில் வந்து 120x80, 17-inch ரிம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பிரேக்கிங் அண்ட் டயர் செலெக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. பிரெயின் ஆஃப் தி எலக்ட்ரிக் வெஹிக்கல் பார்த்தோன்னா மோட்டர் தாங்க. ஸோ இங்கே ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 kW BLDS மிட் டிரைவ் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெல் டிரைவ் சிஸ்டம், பியூர்லி இது ஒரு பெல் டிரைவ் சிஸ்டம். இதோட புல்லிங் டார்க் பார்த்தீங்கன்னா 54 Nm. என்டையர் மோட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பை ECU. ஸோ ECU வந்து கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மோட்டர் ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே இருக்க பேட்டரியோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக பேட்டரி இருக்குது. ஸோ நம்ம பேட்டரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்றத. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து லித்தியம் அயான் 72 வோல்ட் 43 ஆம்ப்ஸ் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 4.5 hours வந்து. பேட்டரி ஆஃப் பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஏற்ற மாதிரி பேட்டரி வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சம் 20 kgs ஆஃப் வெயிட். ரியர் சைட் பார்க்கலாம். ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் 120x80 டயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா பைக்லையும் இருக்க மாதிரி வந்து சாரி கார்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சேஃப்டி சிஸ்டம் தான். தென் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது டெயில் லைட்டும் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெயில் லைட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. டெயில் லைட் பார்த்தீங்கன்னா 2 லேயராக கொடுத்துருக்காங்க. பார்க்க லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம KTM ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல்ஸ் வர மாதிரி தான் இண்டிகேட்டர்ஸுமே இருக்குது. அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது பார்க்கும்போது. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 814mm கொடுத்துருக்காங்க. சீட் பார்க்கும்போது சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த பில்லியன் கம்ஃபர்ட் இருக்காதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து டிரைவர் எண்டில் வந்து சீட்டிங் வந்து நல்லா இருக்குது. பட் பின்னாடி உட்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 215mm இருக்குது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் லோட் கெப்பாசிட்டி வந்து 150 kgன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 kg லோட் கெப்பாசிட்டி வச்சு நம்ம ரைட் பண்ணால் தான் தெரியும் எந்த அளவுக்கு இந்த மோனோ ஷாக் அப்சர்வர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ரைட் பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பாக இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இதுதாங்க சார்ஜ் பண்ணுற பாயிண்ட். ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் 15 ஆம்ப்ஸ் பவர் சாக்கெட் கொடுக்குறாங்க உங்கள் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறதுக்கு. சிங்கிள் பாயிண்ட் பவர் ஆன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணவுடனே கிளஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரியலாகவே நல்லா இருக்குங்க இந்த கிளஸ்டரு. ஸோ எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பேட்டரியோட ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்றத காமிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ், நார்மலாக எல்லா பைக்கில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கிலோமீட்டர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா ட்ரிப் டீட்டெயில்ஸ்.
தென் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வெளியே இருக்கிற ஆம்பியன்ட் மெஷர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதில் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு, என்ன ஸ்பீடில் வந்து பைக் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குன்றத வந்து இதில் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்குது. மூணு மோடு இருக்குதுங்க. ஸோ எக்கோ மோடு, நார்மல் மோட் அண்ட் பூஸ்ட் மோடுன்னு இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து இண்டிகேட்டர், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இண்டிகேட்டர் டிஸ்பிளே பண்ணி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணவுடனே. தென் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியோட ஸ்டேட்டஸ், பேட்டரியோட ஃபால்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றதை காமிக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டீட்டெயில்ஸ், வண்டியை இப்போ பார்க்கிங்கில் இருக்கனால பார்க்கிங் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மோட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா வந்து எக்கோ மோட், செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் மோட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆர்என் மாதிரி ஒன்று இருக்கா, அது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட்டரோட த்ராட்டில் கண்டிஷன், ஸோ த்ராட்டில் பண்ணும்போது வந்து மோட்டர் வந்து ரைஸ் அப் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காமனான ஒன்று தான். ஸோ இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்க டிஸ்க் பிரேக்குக்கான ஃபில்லிங் கேப் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மொபைல் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த போர்ட் மூலயமா. தென் பார்த்தீங்கன்னா வந்து ரியர் டிஸ்க் பிரேக்கோட ஆயில் ஃபில்லிங் கேப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்லைட் லோ பீம் ஐ பீம் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்என் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர்என் வந்து யூஸ்வலாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. மிரர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலான மிரர் தான். ஸோ எதுவும் ஸ்பெஷலாக தெரியல மிரரை பொறுத்த வரைக்கும். எஸ் ஃபைனலாக நம்ம வந்து இப்போ பைக் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 140 kg லோடு ஏற்றிட்டு தென் பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்றத இந்த பைக் நான் இப்போ டிரைவ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இந்த ரோட்டில் தாங்க நம்ம இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ என் ஃப்ரெண்டு தான் இப்போ கேமரா ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஸோ அவரோட வெயிட் என்னோடய வெயிட் சேர்த்து பார்த்தீங்கன்னா 140 kg. ஸோ இந்த ரோட்டில் நம்ம ஓட்டி மேக்ஸிமம் என்ன ஸ்பீட் போகுதுன்றதை இந்த லோடுக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ மோட் ஒன் இப்போ போட்டாச்சு. மோட் ஒன் டார்க் வந்து பயங்கரமாக இருக்குங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ நம்ம பெட்ரோல் வெஹிக்கல்லேருந்து இ வெஹிக்கல் ஓட்டுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இது அடாப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து டார்க் வந்து பயங்கரமாக இருக்குது மோட் ஒன்லேயே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30, 34, 35 வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மோடில் மேக்ஸிமம் 45 சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீடு ஃபஸ்ட்டு மோடில். ஸோ 42 வந்துருச்சு இப்போ. ஸோ 45 புஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. 45 வந்துருச்சு, நான் மோட் 2 போட்டேன். ஸோ மோட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 57, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ வைப்ரேஷன் எதுவுமே தெரியல எனக்கு ஓட்டும் போது. 60 வந்துருச்சு இப்போ. ஸோ வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை, வண்டி ஓட்டுறதே சரியில்லை, ரொம்ப நாய்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இந்த ரோடில் ஓட்டுறதுக்கு. இப்போ தேர்ட் மோட் போட்டேன். தேர்ட் மோட் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் 85 சொல்லியிருக்காங்க. இப்போ 72, 73 வந்துருச்சு டாப் ஸ்பீடு. ஸோ இந்த வழி இப்போ லோடு 140 இருக்குது வண்டியில். ஸோ 140க்கு வந்து 73 வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு வண்டி உண்மையிலே. 76 வந்துருச்சு, 77. ஸோ மேக்ஸிமம் 78 வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்பீடு வந்து ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது, ஓட்டுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஏறி ஸ்பீட் பிரேக்கில் வந்து ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏறி இறங்குனதே தெரியல. பிரேக்கிங்கும் வந்து பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸில் வந்து பேட்டரியோட பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். பேட்டரி ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்.